அன்பு நேயர்களே, வணக்கம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க 30 நாள் ஆகுது, சக்தி மெட்ரிகுலேஷன் தாளாளரும் அவங்க சொந்தக்காரங்க உள்ளே போய் 30 நாள் ஆகுது. அவங்க ஜாலியாக இருக்க வேண்டியவங்க, இன்றைக்கி அவங்க வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஏன் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பல பேரை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த கொடுமைக்கு ஏற்ப தண்டனை தான் அவர் கடவுளாக கொடுத்துருக்குறாங்க. கடவுள் கொடுக்கல, ஒரு பக்கம் கடவுளும் கொடுத்துருக்காரு, இருந்தாலும் மனுஷங்க, மனுஷ சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பக்கபலமாக அந்த கேஸுக்கு இருந்து தண்டனை கொடுத்துருக்கு. மனித சக்தி வந்து இறங்கி கேட்காமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. என்றைக்கும் அவங்க வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. அந்த பக்கபலமாக இருந்தது வந்து அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த மனித சக்தியும் தான் இன்றைக்கி வந்து அவங்க வெளியில் வராமல் இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் பட்டு இந்த பள்ளி கல்லூரி இந்த தாளாளர்கள், இந்த சேர்மேனு பிரின்ஸிபால் இவங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் சவுக்கடி இவங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்களுக்கு தயவுசெய்து, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும், இந்த உயிர் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, நமக்கு இந்த எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உனக்கு கொடுக்குற அதிகாரம் கூட அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அதிகாரமே இருக்காது. இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பந்தா பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இன்றைக்கி வந்து அந்த மனித சக்தி உள்ளே இறங்கி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போயிருக்காது, இந்த உலக வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த மனித சக்தி வந்து, அதாவது மனித உயிரை வந்து மனுஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறான்றதை வந்து இந்த பெண்ணுடைய, அதாவது ஸ்ரீமதியுடைய மரணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தெரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த உலக மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இந்த உலக தமிழர்கள் கூட இன்றைக்கி வந்து இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. எப்போ உண்மை வரும், என்ன நடந்தது அந்த குழந்தைக்கு, ஏன் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கேஸை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லா மக்களும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. எனிவே மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, அந்த பெண்ணுடைய மரணத்துலேருந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அந்த பெண்ணுடைய மரணத்தினால நிறைய வந்து பாடங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் ஒரு பலிக்கடை ஆனால் அவ்வளோதான், அது அந்த அந்த பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல தீர்ப்பு வரும், நல்ல முடிவு வரும். கடவுள் ஒருத்தர் இருக்கார், கண்டிப்பாக நியாயமே ஜெயிக்கும், புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாரும் சமம். சட்ட தேவதை வந்து கண்டிப்பாக அவங்கள தண்டிப்பா. நன்றி, வணக்கம்.